டியூஸ்டே மார்னிங் பாப்பாவோட பர்த்டே. எனக்கு அவ கூட தனியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணோம் அப்படின்னு தோணுச்சு. அதனால மெத்துக்குட்டி கூட கூப்பிட்டு போல. நானும் பாப்பாவும் மட்டும் 10:30 போது வீட்டிலேருந்து கிளம்பிட்டோம். காலையில் பிரேக்ஃபாஸ்ட் கூட சாப்பிடல. அவளுக்கு பிடிச்ச இடங்களுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு அவளுக்கு பிடிச்சதெல்லாம் வாங்கி கொடுக்கணும் அப்படின்ட்டு ஒரு ஆசை எனக்கு இருந்தது. ஸோ மார்னிங் ஃபஸ்ட்டு வந்து கோயிலுக்கு போயிட்டு தரிசனம் பண்ணிட்டு பாப்பாவுக்கு ஒரு ட்ரெஸ் எடுத்து கொடுக்கணும்னு தோணுச்சு. அங்கே கிளம்பிட்டோம். பெண் குழந்தைங்க ஒரு செர்டைன் ஏஜ் தாண்டினதுக்கப்புறம் அம்மா பொண்ணு அப்படிங்கிற ரிலேஷன்ஷிப்பை விட்டுட்டு ஃப்ரெண்டாக மாறினா மட்டும்தான் எல்லா விஷயங்களுமே நம்மகிட்ட ஷேர் பண்ணுவாங்க. ஒரு சில நேரத்தில் நாங்கள் ரெண்டு பேரும் டாம் அண்ட் ஜெரி தான், அடிக்கடி சண்டை கட்டிகிட்டே இருப்போம். பட் இருந்தாலுமே என் கூட அவளுக்கு கொஞ்சம் பாண்டிங் ஜாஸ்தி. டியூஸ்டேயில் பர்த்டே வந்தங்காட்டி பாப்பாவோட செலிப்ரேஷனை சாட்டர்டேக்கு போஸ்ட்போன் பண்ணி வச்சாச்சு. ஏன்னா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் யாருமே அவைலபிள் இல்லை, எல்லாருமே சாட்டர்டே தான் வரதாக சொல்லியிருந்தாங்க. ஸோ செலிப்ரேஷன் வந்து சாட்டர்டே ஈவினிங் வச்சுக்கலாம் அப்படின்ட்டு ஒரு முடிவு பண்ணிட்டோம். ஒரு மெமரிக்காக கேக் மட்டும் ஒன்று சின்னதாக வாங்கி கட் பண்ணிவிட்டு மித்துக்குட்டியை வர வழியில் கூப்பிட்டு வந்தாச்சு.